சுவையான உணவின் அடையாளம் சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் அசம்பிள் ஆஃப் எக்ஸலன்ஸ். போறப்பே வந்துட்டு ஐயோ கடலே ஓகே ஆயிடணும் ஓகே ஆயிடணும் ஓகே ஆயிடணும் எப்படியாவது ஓகே ஆயிடணும் வீட்டில் போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் ரா 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 சினிமா வகிற நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கல்யாணி. இன்னைக்கு வி கோயின் பி டாக்கிங் டு த டீம் ஆஃப் சட்னி சாம்பா. ஸோ ஹாட் ஸ்டார் ஸ்பெஷல்ஸாக ரிலீஸ் ஆக இருக்கக்கூடிய இந்த வெப் சீரீஸ்னுடைய இயக்குனர் ராதாமோகன் அவர்கள் அதை தான் பேசியிருக்கோம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? ஸோ வில் ஸ்டார்ட் அப் ஃப்ரம் யூ. சட்னி சாம்பார் பார்த்தோன்னே இட்லி எங்கே இருக்குது அப்படின்னு யோசிக்கும்போது அதான் கான்டென்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு எங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிது. வேர் இட் ஆல் ஸ்டார்ட் ஃப்ரம்? ஒரு சட்னி சாம்பார் ரெண்டுமே ஒரு பேலன்ஸ்டாக இருந்தால் தான் வந்து இட்லியை நல்லா வந்து ரசித்து சாப்பிட முடியும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வாழ்க்கையில் சில விஷயங்கள் வந்து ஒரு பேலன்ஸ்டாக இருக்கும்போது, ஸோ அதை வச்சு இந்த ஒரு 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 ஃபுட் இண்டஸ்ட்ரி அந்த பேக்ரவுண்டில் நடக்கிற ஒரு கதை. ஸோ அதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு டைட்டில் வச்சோம். சூப்பர். மியூசிக் டிரெக்டர், ஸோ ஆல்ரெடி உங்களுடைய ஒர்க்கை வந்து ஃபாலில் பார்த்துருந்தோம். இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தளவுக்கு எப்படி உள்ளே வந்தீங்க? ஹவு த ஸ்கோப்? இதுக்கு முன்னாடி வந்து விலங்கன் ஒரு வெப் சீரீஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த சீரீஸ் பார்த்துட்டு சார் வந்து இந்த சீரீஸ்க்கும் வந்து அஜீஷ் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் ஃபீல் பண்ணார். ஸோ தட்ஸ் ஹவ் ஐ காட்டன் டு த பிக்சர். பட் எப்போவுமே வந்து சாரோட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ஒரு பிளான் இருந்திருக்கு. ஓகே, ஏன்னா பிகாஸ் ஐ ஆல்வேஸ் லைக் ஹிஸ் யூனோ ஸ்டைல் ஆஃப் ஃபிலிம்ஸ். ஏன்னா காமெடி இருக்கும், அட் த சேம் டைம் ஒரு ஒரு நல்ல எமோஷன் இருக்கும் சாரோட ஃபிலிம்ஸ் எல்லாத்துலேயுமே. ஸோ எனக்கு வந்து பர்சனலி காமெடி, நான் ஒரு காமெடி விரும்பி அப்படி சொல்லலாம். ஸோ எனக்கு நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணது, அண்ட் சாரோட ஒரு அசோசியேஷன் கிடைச்சது எனக்கு ஐம் வெரி வெரி ஹாப்பி. சூப்பர், ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. வணக்கம். ஐ திங்க் 2014 கயல் திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. அப்போ உங்களுடைய ஆக்டிங் பார்த்து நிறைய 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 நல்ல நல்ல ஃபீட்பேக்ஸ் வந்திருக்கும். அதுலேருந்து தொடர்ந்து நிறைய படங்கள் பண்ணால் கூட சட்னி சாம்பார் மீண்டும் ரிலீஸ் ஆகும்போது இந்த ஃபீலிங் எப்படி இருக்குது? இது எப்போ அந்த ஃபர்ஸ்ட் ஃபிலிம் ரிலீஸ் ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் ஒர்க் பண்ணிவிட்டு அது இப்போது வரப்போகிறது, பப்ளிக் பார்க்க போகிறாங்க, ஆடியன்ஸாக உட்காந்து பார்க்க போகிறாங்க. நாங்கள் ஒர்க் பண்ணது அவங்க திரும்பி ஃபீட்பேக் கொடுக்க போகிறாங்க, அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி வெரி இன்ஸ்டன்ட். இல்லை முன்ன மாதிரி வெயிட் பண்ணலாம் அவசியம் இல்லை. வெளில வரும்போதே இல்லை, ஸ்க்ரீன் பண்ண உடனே வந்துட்டு ரன்னிங் கமெண்ட்ரி ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ அது எதிர்பார்க்கும்போது கொஞ்சம் ஆங்க்ஷியஸாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பக்கம் ஷோஸில் கலக்கிட்டு இருந்தால், இன்னொரு பக்கம் படங்கள் அங்கங்கே உங்களை பார்த்துட்டே இருக்க முடியுது. இப்போ வெப் சீரிஸில் ஃபுல் டைம் இறங்கியிருக்கீங்க, இந்த சட்னி சாம்பார் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது அதை பற்றி சொல்லுங்க. ஆப்பர்ச்சுனிட்டி வந்து அது எப்படி வந்ததுன்னு எனக்கே கேட்டீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக நான் கேட்கும் போது இன்ஸ்டாகிராம்லாம் வந்து பார்த்துருக்கோம். ஆக்சுவலாக சாருக்கு வந்து நான் யாருமே தெரியாது. ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட்டு போகும்போது இந்த கேரக்டருக்கு இந்த மாதிரி தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அதாவது சாருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஸ்ரீயாந்தான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க. ஸோ அவள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு டேலண்டான ஒரு பொண்ணு. அவங்க கரெக்டாக இந்த கேரக்டருக்கு என்னென்னவோ அது சாருக்கு வந்து இது இதெல்லாம் சொல்லிட்டு அவங்க சஜஷன் பண்ணுவாங்களே. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது தான் எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்தது. பட் வந்து வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் ஆஃபீஸ். ஸோ நீங்கள் வாங்க வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லும்போது நான் போனேன். யார் என்னெல்லாம் நான் கேட்கவே இல்லை ஃபஸ்ட்டு, ஓகேன்னு சொல்லிட்டு போனேன். போனதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்து சொன்னாங்க, சார் யார் சார் டேரக்டர், யார் சார் புதுசா? அதாவது நான் அப்படி அப்படி நினச்சிட்டு போனேன். ஏன்னா என்கிட்ட பேச வந்து ஸ்ரீயாந்தா, நான் ஸ்ரீயாந்தா பேசினேன், நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஒரு வெப்சீரிஸ் ஹாட் ஸ்டாருக்கு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னதுமே நான் நினச்சேன், சரி ஓகே ஹாட் ஸ்டார்னா நம்ம டீம் யாருக்கா யாராவது ஏதாவது சொல்லியிருப்பாங்க அப்படின்ட்டு நான் போனேன். ஸோ அங்கே போய் பார்த்தா நான் வந்து லிஃப்டில் போயிட்டே இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் என்னன்னு தெரியாது. பட் வந்து சாருடைய படத்துல பண்ணணும் அது மட்டும் தான் எனக்கு இருந்தது. அது ஓகே ஆயிரணும் ஓகே ஆயிரணும் இப்படியே நினைச்சிட்டு தான் வந்து போனேன். பட் வந்து நான் எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ஒரு பெரிய கேரக்டர் அண்ட் அது ஃபுல்லா த்ரோட்டாவே வந்து டிராவல் பண்ணணும் அப்படின்ற போது ஃபர்ஸ்ட் சார படத்துமே ரொம்ப ஹாப்பியா இருந்தது. நம்ம நினைச்சிருப்போம்ல, அதாவது இவங்களுடைய படங்கள் வந்து காமெடியா இருந்தாலும் இவங்களுடைய படங்கள் சீரியஸா இருந்தாலும் கேரக்டரா ஒருத்தவங்க வந்து சொல்லும் போது அந்த இவ்வளவு படம் பண்ணியிருக்கேன் ஸோ வந்து நான் இப்படிதான் பேசுவேன் அந்த மாதிரி நான் ஒரு மைண்ட் செட் பண்ணேன்.
அவருக்கு ரொம்ப கெத்தா அந்த மாதிரி பயங்கரமா ரொம்ப ஆட்டிடியூடா இருப்பாரோ அப்படின்ட்டு இல்ல நான் இமேஜின் பண்ணி போனது. ஆனா போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து அதெல்லாம் பட்டு 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 அப்படி உடஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு ரொம்ப கேஷுவலா ஆச்சு. அது அந்த பேசும் போதே வந்துட்டு எனக்குள்ள ஒப்பீனியன் இல்லை அவருக்கு என்ன விஷயமோ அதை ஷேர் பண்றதுக்கு ரொம்ப ஒரு ஃப்ரீடமான ஒரு டாக்கா இருந்தது. ஸோ சார் சொன்னார் அதெல்லாம் இல்லை இவ்வளோ டேட் அப்போ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ ஸ்டோரி அது எல்லாமே வந்து ஒரு ஒரு பேனர் அப்படின்றத மீறி நான் மீறி நம்மளுக்கு பிடிச்ச டைரக்டர்ஸ் நம்ம படங்களை பார்த்து பார்த்து ரசிச்ச ஒரு டைரக்டர் அவர் கூட நம்ம ஒர்க் பண்ண போறோம் அப்படின்ற போது அது பயங்கரமா ஹாப்பியா இருந்தது. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி வந்தது அப்படின்றத விட இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுக்கு கடவுளுக்கு ரொம்ப நன்றி. நீங்க வந்து அவர்கிட்ட கேட்கல பட் நாங்க கேட்கிறோம். எப்பயுமே ராதாமோகன் சார்னா நம்ம பார்த்த படங்கள் எல்லாத்துலயுமே காஸ்டிங் அப்படிங்கிறது அப்படி பயங்கர பொருத்தமாக இருக்கும். இந்த சீரீஸ் பார்க்கும் போதும் அதே ஃபீலிங் தான் எங்களுக்கு இருந்தது. அஸ் வெல் நாங்க அங்கங்க ஸ்னிப்பெட்ஸ் எல்லாம் பார்க்கும் போது இட் இஸ் வெரி வெரி கண்டென்ட். ஸோ ஹவு டிட் யூ சூஸ் சார் இவங்கவங்க இந்த கதாபாத்திரம்ல இருக்கணும் அப்படிங்கிறது? இந்த சீரீஸ்ல வந்து இப்ப முதல்ல யோகி பாபு சார் முதல்ல அந்த அவர் பண்ண ரோல் அவர் மட்டும் தான் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு ரோல் இருந்து. ஸோ முதல்ல முதல்ல அவர் தான் அப்ரோச் பண்ண நான். அதுக்கப்புறம் தான் ஒரு சீரீஸா கன்வெர்ட் ஆச்சு, ப்ராஜெக்டா செட் ஆச்சு. ஃபர்ஸ்ட் மூவியாக இருந்தது அப்போ ஒரு ஸ்டோரி ஐடியா இருந்தது. நான் வந்து அவரை பார்த்து நான் வந்து சொன்னேன் இந்த மாதிரின்னு. அப்போ அவரு கேட்டு பண்ணலாம் சார். அதுக்கப்புறம் ஸ்லோலி அது போகும்போது கடைசியில் வந்து சீரியஸாக பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட அதை சொன்னால் அவர் சொன்னால் நான் இது வரைக்கும் பண்ணதில்லை, சரி ஓகே நீ உங்களுக்காக நான் பண்ணுறேன் அப்படின்னாரு. சரி ஓகே அது ஃபுல்லாக சீரியஸாக அது பண்ணோம். ஸோ அவர் வந்து ஒரு ஆட்டோமேட்டிக் சாய்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் சில ஒரு சில கேரக்டர் ஸ்டக் இருந்துச்சு. பட் இந்த இந்த ரெண்டு கேரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு செட் ஆகவே இல்லை. இது சந்திரன் நடித்த கேரக்டரும் அப்புறம் நந்தினி பண்ண கேரக்டர். கேரக்டரைசேஷன் பற்றி கொஞ்சம் சொல்லலாமா சார் இவங்க ரெண்டு பேரோட கேரக்டர்? அதான் இப்போ யோகி பாபுக்கு அப்படியே ஒரு ஸ்டார்க் கான்ட்ராஸ்டாக இருக்கணும். இப்போ சந்திரன் பண்ண ரோல் ஒரு நல்ல ஒரு ஒரு வெல் எஜுகேட்டட் ஒரு பாஷான ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு என்ன நல்ல நல்ல என்ன சொல்றது நல்ல நல்ல காஸ்டியூம்ஸ் போடுறவன் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நல்ல நல்ல காஸ்டியூம் போடுற அந்த மாதிரி ஒரு ஸ்டார்க்கான ஒரு கான்ட்ராஸ்டான கேரக்டர், கொஞ்சம் சாஃப்டாக அதே சமயம் ரொம்ப டிசைசிவாக ரொம்ப அந்த மாதிரி இருக்கிற ஒரு கேரக்டர், ரொம்ப பொறுப்பான பையன் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அப்படி இருக்கும்போது நான் யார் யாரோட நான் ட்ரை பண்ணனாலே கடைசியில் பண்ண இன்ஃபேக்ட் சொல்லப்போனால் ஷூட்டிங் ரெண்டு நாள் முன்னாடி தான் வந்து சந்திரனை வந்து மிக்ஸ் பண்ணுவோம். அப்படியா? எப்படி கால் ஃபார் வந்தது உங்களுக்கு? அதுவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க ஒரு மட்டும் கடைசியில் இந்த பையனை கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டு மாதிரி பேசணும். அப்போ பார்த்தா பயங்கரமாக முடியலாம் வச்சு நானே என் ஃபோன் கையில் தான் வச்சிருப்பேன். எனக்கு அந்த மாதிரி எந்த கால் வர மாட்டேன். டூ டேஸ் முடியாது சார் நிஜமாவே எல்லாரும். இப்போ அவன் வந்து இதுதான் கேரக்டர்லாம் சொன்னேன் நல்லா இருக்கு பண்ணேன். சரி எப்போ சார் ஷூட்டிங் பண்ணுறது? நாளா நீங்கள் போகணும் ரெடி ஆகிடும் அப்படின்னு. அப்புறம் அடுத்த நாள் காலையில் போய் முடியெல்லாம் வெட்டி லுக்கெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி நந்தினி பண்ண கேரக்டருக்கு அப்படிதான் ஃபிக்ஸ் பண்ணி அப்புறமா நடிக்க முடியாம போய் எல்லாம் பண்ணும்போது எனக்கு மாதிரி ரொம்ப ப்ரெஷர் ஆகி போச்சு அந்த கேரக்டர். என்னடா இது செட் ஆக மாட்டேன். அப்பதான் வந்து இந்த அந்த அவங்களோட சில இதெல்லாம் காட்டினாங்க, ரீல்ஸ் அதெல்லாம் காட்டினாங்க. அவங்க பார்த்துட்டு ஓகே நல்ல வேற கொஞ்சம் மரசூல் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன் நான். நந்தினி ஷீ கேம் டு மை ஆஃபீஸ். அப்புறம் பார்த்து பேசிட்டு இருக்கும்போதே எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு நல்ல ஒரு ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அப்புறம் இந்த ரோல் என்னெல்லாம் சொன்னேன் இந்த மாதிரி நல்ல டாமினேட்டிங்காக டாமினண்ட்டாக இருக்கணும் மாதிரி ஹஸ்பண்டை கூட அப்படி கண்ட்ரோலில் இருந்து சொன்னேன். அப்போ சொன்ன மாதிரி ரியல் லைஃப்லாம் அப்படி தான் ரீலுக்கும் ரீலுக்கும் பெரிய மாற்றங்கள் பார்த்தாலே தெரியும் எனக்கு அதான் வேணும். சரி ஷூட்டிங் வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ரெண்டு கேரக்டர் உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது இந்த நடிக்கக்கூடிய நடிகர்கள் தான் சொல்லுவாங்க இந்த மாதிரி சேலஞ்சிங்கா இருந்தது நடிக்கிறதுக்கு அப்படின்னா. ஆனா அவரு இவ்வளவு பெரிய ஒரு சேலஞ்சை கடந்து அவங்க ரெண்டு பேரும் சூஸ் பண்ணிருக்காங்க நினைக்கும் போது செம்ம ஹாப்பியா இருக்கு. சூப்பர் சார். உங்களுடைய படங்கள் நிறைய பாத்துருக்கோம் சார். இந்த தியேட்டர் ரிலீசஸ் அப்படிங்கும் போது கண்டிப்பாக ஒரு டென்ஷன் ஒரு ஃபீலிங் வந்து மிக்சடாக இருக்கும். இப்ப இந்த ஓடிடி ரிலீஸ்லயும் அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கா சார் இல்ல ஹவ் யூ பே? கண்டிப்பா என்ன தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுதோ வீட்டுல ரிலீஸ் ஆகுதோ மக்கள் பார்க்கணும் அவங்கள்ட்ட ஒரு ஃபீட்பேக் வரும் இல்லையா, அந்த ஒரு ஆங்ஸைட்டி எப்போவுமே தான் இருக்கும். அது இத்தனை படம் பண்ணாலும் வந்து அது வந்து அந்த ரிலீஸ் நாள் இருக்க இந்த மாதிரி ஜாலியாக பேசி இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருப்போம். பட் உள்ளுக்குள்ளே வந்து அந்த பதில் தான் இருக்கும் கண்டிப்பாக. ஒரு விஷயத்த நம்ம வந்து உருவாக்கி நம்ம வெளியேறோம்னா அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேபிக்கு ஈக்குவல் தான். அது என்ன பொறுத்தளவு நான் பார்ப்பேன். ஸோ சார் வந்து சொல்கிறாரு இது அந்த பயம் இருக்கு அப்படின்னு. ஆனால் எங்களை பொறுத்தளவுனா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். இது சூப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆகும். இது சூப் ஏன்னா இன்ன வரைக்கும் ஹாட் ஸ்டாரில் இந்த மாதிரி ஒரு ஒரு சீரீஸ் வந்து பார்த்துருக்க மாட்டாங்க. ஈவன்
நிறைய வெப்சீரிஸ்ல இந்த மாதிரி தமிழ்ல சுத்தமா கிடையவே கிடையாது. ஒரு அதாவது நம்ம இவங்ககிட்ட இருந்து ஒன்று எதிர்பார்ப்போம்ல, இவங்க இதுதான் பண்ண போறாங்கன்னு ஒரு கெஸ்ஸிங் இருக்கணும், அந்த கெஸ்ஸிங் இதுல இருக்கவே இருக்காது. ஓகே, ஸோ என்னை பார்த்து நீங்க ஒரு கெஸ் பண்ணிருக்கலாம், இவரை பார்த்து ஒன்று கெஸ் பண்ணிருக்கலாம், அதுக்கு ஒரு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், ஒரு வா ஃபேக்ட் நடக்கும், அதுதான் வந்து சட்னி சம்பர். ஒரு வெப்சீரிஸ் அப்படின்னால ஒரு மைண்ட் செட் இருக்கும், எல்லாருக்கும் ஒரு மர்டர் மிஸ்ட்ரி, ஒரு மோஸ்ட் கிரைம் த்ரில்லர் அந்த மாதிரி இருக்கும். இது வந்து ஒரு இந்த ஒரு அதில் இருக்கிற சில அந்த காம்ப்ளெக்ஸான விஷயங்கள், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு ஒரு ட்ரை பண்ணியிருக்கோம். ராதா மோகன் சார் எஃபெக்ட் அப்படின்னு நான் சொல்லும்போது எனக்கு ஐ ரியலி வாண்டட் டு ஆஸ்க் யூ சார், அபியும் நானும் திரைப்படம் வந்து இது வரைக்கும் நான் எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னு கவுண்டே இல்லை. ஐ ரியலி லவ் த ஃபிலிம். இப்போ வரைக்கும் பார்க்கும்போது அதே ஃப்ரெஷ் ஃபீலிங் எனக்கு எப்பவுமே இருக்கும். அதில் வந்து இப்போ நிறைய நம்ம சொல்கிறோம் அந்த சீக்வல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அபியும் நானும் பார்ட்டும் வரதுக்கான வாய்ப்புகள் ஏதாவது இருக்கா? ஐயோ, அது அப்ளிகேஷன் போடலையே, நான் சொல்றேன் பார்ட்டுன்றதெல்லாம் இப்போதானே ரொம்ப இதாக இருக்கு. நான் நிஜமாக யோசிச்சது இல்லை, மேபி ஒரு ஸ்பார்க் அப்படி கிடைச்சதுன்னா வேணா அது ட்ரை பண்ணலாம். பட் எனக்கு ஆக்சுவலாக ரொம்ப ஃப்ராங்காக உண்மையை சொன்னால் அந்த ஐடியா இல்லை. ஆமாம், இப்போ ஒருவேளை வந்து அது பண்ணாதனால தான் இன்னும் அந்த படம் வந்து எல்லாரும் லைக் பண்ணி பேசுகிறாங்கன்னு கூட இருக்கலாம் இல்லையா? சம்திங் டெல்ஸ் மீ, அதை அப்படியே விட்டு திருப்பி அதை கை வச்சு அதை இது பண்ணுறேன் சொல்லிட்டு வேணாம். ஏன்னா ரொம்ப வந்து அதை அதை நீங்கள் சொன்ன மாதிரி இன்னி கூட வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த படத்தினால வந்து என் குடும்பத்து கல்யாணம் நடந்துச்சு, இந்த படத்தினால இது நடந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. தெர் ஆர் லாட் ஆஃப் யூனோ ஸ்டோரிஸ் அந்த படத்தை வந்ததுக்கப்புறம், ரியல் ஸ்டோரிஸ், தி இம்பாக்ட் இட் ஹேட் ஆன் ஃபேமிலிஸ் அது மாதிரிலாம். ஸோ அது அதை சொன்னாங்க சொல்லிட்டு போகலாம், அவ்வளோ இருக்கும் அதில். ஸோ எனக்கு வந்து அது அப்படியே சரி, அது அதோட போதுன்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் எனக்கு எப்பவுமே இருக்கும். க்ரூவாக எப்பயாவது திரும்பி சந்திச்ச மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்கா சார்? நீங்க பிரகாஷ் ராஜ் சார் அது எப்பவுமே நடப்பாங்க சந்திச்சுலாம் இருக்கும், அதில் ஒன்றும் அது எந்த குறையும் இல்லை. அது ஆரம்ப அழகியத்தை எல்லாம் ஆரம்பிச்சு அது வந்து தொடர்ந்து அது போயிட்டு தான் இருக்குது, அந்த இது என்றைக்கு மாறாது. ஆல்சோ ஐ வாண்டட் டு ஆஸ்க் யூ, இப்போ ஒரு படம் வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா தியேட்டரில் ஒரு 3 hours நான் மக்களை வந்து எங்கேஜாக வைக்கிறது அப்படிங்கிறது இஸ் அனதர் சேலஞ்ச். இப்போ வெப்சீரிஸாக கொடுக்குறோம் அப்படின்னா மைனாக்கா சொன்னாங்க ஒவ்வொரு எபிசோட்லேயும் ஒரு வாவ் ஃபேக்டர் இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ அது இன்னும் சேலஞ்சஸ் அதிகம், இன்னும் மக்களை வந்து அடுத்த எபிசோட் பார்க்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு கியூரியாசிட்டியை டெவலப் பண்ணும். ஸோ மூவிஸ்க்கும் மெயின் ஸ்ட்ரீம் வெப்சீரிஸ்க்கும் என்ன மாதிரி மாற்றங்கள், வித்தியாசங்கள், எந்த மாதிரி சேலஞ்சஸ் பார்க்குறீங்க இந்த மேக்கிங்? நீங்கள் சொன்ன மாதிரி வந்து இப்போ சினிமானா அப்படியே ஒரு இதில் அப்படியே சொல்லிட்டு போகலாம், இன்டர்வல் க்ளோஸ் டு இன்டர்வல் ஒரு இதை ஒரு ஒரு பேங்களோட அதை பண்ணி இது பண்ணலாம். இது அப்படி இல்லை ஒரு இந்த எவ்ரி 25 minutes 30 minutes ஒரு ஏதோ ஒரு சின்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட்டோட முடிக்கணும். ஸோ அது வந்து நம்ம ஸ்க்ரீன் பிளே மெனக்கிற விஷயம் தான். நிறைய இதில் பார்த்தீங்கன்னாக்கா இதோட ஆரம்பித்து அடுத்ததில் அடுத்த எபிசோடில் பார்த்தீங்கன்னா அது சும்மா அது அவங்களோட கனவு அப்படி கூட சொல்லி போயிடலாம் இது இன்னும், பட் எப்படி முடிக்கணுன்றது ரொம்ப முக்கியம். ஸோ அது வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே ஒரு வந்து ஒரு சேலஞ்ச் தான், நமக்கே ஒரு புதுசாக இருக்கும் அது பண்ணுறதுக்கு. ப்ளஸ் இன்னொன்று மேக்கிங்கில் பார்க்கும்போது இப்போ நம்ம ஃபிலிமில் ஷூட் பண்ணுறோம், ஷூட் பண்ணும்போது நம்ம மானிட்டரில் பார்க்குறோம், மானிட்டர் பார்க்கும்போது நம்ம வந்து வி ஆல்வேஸ் திங்க் இது வந்து பிக் ஸ்க்ரீனில் எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு, இங்கே வந்து அப்படி ரிவர்ஸில் திங்க் பண்ணணும். ஏன்னா மானிட்டர் பார்க்கும்போது இது வந்து இதை விட சின்ன ஃபோனில் எப்படி தெரியும் எல்லாருமே அங்கே தான் தே கெட் கேரிட் அவே. அதே மைண்ட் செட்டில் பார்க்கக்கூடாது. இன்னும் இந்த மானிட்டரில் நம்ம பார்க்குறோம், இது பிக் ஸ்க்ரீனில் எப்படி இருக்கும், ஏன்னா யாருமே பிக் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறது இல்லை, இங்கே வந்து அப்படி ரிவர்ஸாக திங்க் பண்ணணும். அது அது வந்து டியூன் பண்ணிக்கணும் நம்ம நம்ம மைண்டை, இது வந்து ஃபோனில் எப்படி தெரியும், ஒரு சின்ன ஃபோனில் எப்படி தெரியும் அப்படின்ற. ஸோ அந்த மாதிரி ஒரு அப்ரோச் கொஞ்சம் இன்னும் எல்லாம் புதுசான விஷயங்கள் என்ன, இப்போ இன்றைக்கி இருக்கிற ஒரு டெக்னாலஜியில் வந்து எல்லாமே இங்கேயும் ஒவ்வொரு நாளும் புதுசு புதுசாக வந்துகிட்டே இருக்குது. ஸோ வர வர நம்ம நம்ம தான் அடாப்ட் போயிட்டே இருக்கணும். நம்ம வந்து இல்லை நாங்களாம் அந்த காலத்தில் அப்படி பேசுனாக்கா முடிஞ்சுது புரியுங்களா, அவ்வளோதான் முடிஞ்சுது அது, அவ்வளோதான். திஸ் இஸ் த கேம்னாக்கா நம்ம வந்து வி ஷுட் பி ரெடி, இல்லாட்டி யூல் பிகம் எக்ஸ்டிங்க்ட், அவ்வளோதான். அது அந்த சேலஞ்ச் எப்பவுமே அந்த ப்ரெஷர் இப்போ ஃபில்ம் மேக்கர்ஸ்க்கு ரொம்ப இருக்குது, அப்டேட் பண்ணிக்க வேண்டியிருக்கு. ஏன்னா இது இது இந்த சம்மந்தம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ நான் வந்து இப்போ ஒரு இன்ஸ்டால இல்லை, நான் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இல்லை, பட் ஸ்டில் ஐ ஷுட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் அங்கே அப்படின்றது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நமக்கு நமக்கு தெரியலனாலும் நமக்கு அதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிற மாதிரி டீம் வச்சு கொண்டிருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்குது. முந்தியெல்லாம் வந்து சினிமானா சினிமா கதை எனக்கு கதை வச்சுக்க தெரிஞ்சால் போதும் அப்படின்னு அந்த ஒரு தகுதி இருந்தால், ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருந்தால் போதும் அப்படி இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி இல்லை, ஒரு சிஸ்டம்னால் என்னென்னவோ பேசுவாங்க கடைசியில், இப்போ அந்த எஸ்பெஷல் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைமில் என்னென்னவோ பேசுவாங்க, அது அந்த ஃபார்மெட் இந்த ஃபார்மெட் என்னென்னமோ இன்னும் எல்லாத்துக்கும் நம்ம வந்து அடாப்ட் பண்ணி போயிருக்கு. ஏன்னா நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு கால்குலேட்டர் வாங்கினாலே பர்மா பஜார் போகணும். இன்னும் இவர் எவ்வளோ வளர்ந்துருக்கு. ஸோ அப்படி இல்லாமல் எங்கேயோ தேங்கி நின்னோம்னாக்கா முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், நம்ம வளரவே மாட்டோம் அதுக்கப்புறம். ஸோ நம்ம வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் கூட ஓடி. ஸோ அந்த வகையில் ரியலி கீப்ஸ் யூ ஆக்டிவ் கண்டிப்பாக, மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி. ஐ திங்க் கிரியேட்டிவிட்டி இஸ் ஆல் அபௌட் இட் நினைக்கிறேன். ரொம்ப அழகாக சொன்னீங்க. கிரியேட்டிவிட்டி மட்டும் இல்லை, இன்றைக்கி இருக்கிற ஒரு அந்த ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு, அவ்வளோதான். எனக்கு கம்ப்யூட்டருக்கு இது பிடிக்காது, நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன், கையில் தான் எழுதுவேன் அப்படின்னா எழுது, இந்த நீ பட ஓரமாக எழுதிட்டு போகணும், யாரும் உன்னை பற்றி யாருமே கவலைப்படுறது எல்லாம் போயிட்டே இருப்பாங்க, அவ்வளோதான்.
அவ்வளவுதான், இங்க வந்து அதுக்கெல்லாம் வந்து இடமே கிடையாது, நேரமும் கிடையாது. சார் பயங்கர கூலாக இருக்காரு இப்ப பேசும்போதே. செட்ல எப்படி என்னைக்காச்சும் டென்ஷன் ஆனது ஏதாவது அப்படி ஏதாவது சம்பவங்கள் இருக்கா, இல்ல இன்னும் டென்ஷன் ஆக்கிடுவாரா? இப்ப கூலா பேசிட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? என்னடா அது, அப்ப கூலா பார்த்தா என்ன என்ன சொல்லுவீங்க தெரியல. ஏன்னா இது வந்து இது கூல் இல்ல, இது கூலர் கூலஸ்ட் இருக்கு. இது வந்து எனக்கு என்னன்னா, ஏன் சார் இவ்வளவு இறுக்கமா பேசுறது அப்படின்ற மாதிரி எனக்கு இருந்தது. ஏன்னா அப்ப வந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, அவர் வந்து ஒரு ஒரு கூலா ஒரு ஜாலியா வந்து பேசினா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு. அங்க வந்து அப்சல்யூட்லி நோ ஃபில்டர், ஒரு நோ சென்சார்ஷிப். அது வந்து வல்கரா இருக்கணும்னு இல்லை, செம்ம ஜாலியா அப்படியே ஸ்பான்டேனியஸா வந்துட்டே இருக்கும். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சொன்னதுதான், சார் வந்து கலாய்க்கணும் இல்ல ஒரு காமெடி மூடுக்குள்ள ஒரு கதை ஒண்ணு எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு சொல்றாரு அப்படின்னா நமக்கு ஜாலைன் எல்லாம் வலிக்கும். நாங்க எப்பவுமே ஒரு ஒரு ஷாட்டுக்கும் போகும்போது முன்னாடி வந்து ஃபுல்லாவே சிரிச்சுட்டுதான், சிரிச்சு வாய் வலிச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு இப்படி போய் நிப்போம். நிறைய இடங்கள்ல உங்களுடைய ப்ரொஃபஷனல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. நீங்க வந்து உங்களுடைய ஃபேமிலியோ உங்களுடைய பர்சனல் சைட் வந்து எங்கேயுமே ஷேர் பண்ணதில்லை. ஸோ ஐ வாண்ட் டு பிரேக் த வால், டெல் அஸ் அபவுட் யுவர் ஃபேமிலி. ரொம்ப கியூட்டான உங்களுக்கும் ஒரு குழந்தை இருக்கு, டெல் அஸ் அபவுட் தட் இஸ் வெல். அவன் வந்து ஒரு கோவிட் சைல்டு இல்லையா, ஸோ ஒரு லாக்டவுன்ல வந்துட்டு ஹி டிட்ன்ட் சி எனிஒன் எல்ஸ் அபார்ட் ஃப்ரம் த ஃபேமிலி மெம்பர்ஸ் அண்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் கசின்ஸ். ஸோ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்தது கோவிட்லாம் ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம், லாக்டவுன்லாம் தூக்கினதுக்கப்புறம். பட் ஹி வாஸ் அ வெரி ரெகுலர் சைல்டு, ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறான், இப்போ ஃபர்ஸ்ட் கிரேட் படிச்சுட்டு இருக்கான் அண்ட் ஹீஸ் ஃபைன். அந்த ஆன்லைனை தாண்டி ஆஃப்லைன் போகும்போது ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் தானே அவனுக்கு படிக்கிறதுக்கு பிடிச்சிருக்கா. இப்போ பிடிக்கலன்னு அது வேறு விஷயம், பட் ஹீ இஸ் ஹாப்பி அபவுட் கோயிங் டு ஸ்கூல்ஸ். மத்தபடி ரெகுலர் ஃபேமிலி. குழந்தைனா குழந்தை மட்டும் இல்லை, அவங்களுடைய வைஃப் பற்றியும் கண்டிப்பாக சொல்லலாம். இஸ் குவைட் பிஸி வித் த ஹோஸ்ட், ஃப்ரீலான்ஸ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். யா, you guys discuss about what you do, உங்களுடைய projects அதெல்லாம் பார்த்தா எதுவும் டிஸ்கஸ் பண்ண மாட்டோம், ஜஸ்ட் ஹியர்சே கேள்விப்படுறது அந்த மாதிரிலாம் தான். மற்றபடி இட்ஸ் ஹர் ஒர்க் அண்ட் மை ஒர்க். ஏன்னா ரெண்டுமே வந்துட்டு தோ இட் பிலாங்ஸ் டு த சேம் இண்டஸ்ட்ரி, இட் இஸ் டிஃப்ரெண்ட் வெர்டிக்கல். ஸோ நான் சொல்கிறது ஏற்படாது, அவங்க சொல்கிறது ஏற்படாது, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் வேர்ல்ட். அண்ட் அதான், ஸோ அந்த இடத்துல வந்துட்டு சும்மா கேள்விப்பட்டால் போதும்ன்ற மாதிரி தான் இருக்கும், ஒரு சஜஷனோ ஒரு சொல்லணும்ன்ற இது தேவைப்படாது. ஃபுட் இண்டஸ்ட்ரி பேஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து இது வரைக்கும் நாங்கள் பார்த்துருக்கோம். இனிஷியலாக சொன்னீங்க இந்த கதைக்கு வந்து ஃபுட் அப்படிங்கிறது ப்ரிடாமினாக வந்து ப்ளே ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு, ஹவு டிஃப்ரெண்ட் இட் இஸ் கோயிங் டு பி? இது இட்ஸ் நாட் அபவுட் த ஃபுட் இண்டஸ்ட்ரி, இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ஒருத்தர் ரெண்டு பேரோட கதை, பட் டோட்டல் கான்ட்ராஸ்ட். ஒருத்தவங்க வந்து பெரிய ஒரு அது ஒரு எஸ்டாப்ளிஷ் ஹோட்டலாக எடுத்துகிட்டு இருக்காங்க, இன்னொருத்தர் வந்து அந்த ஒரு ரோட் சைடில் அந்த தள்ளு வண்டியில் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ தீஸ் டூ பீப்புள் ஆர் ரிலேட்டட். ஸோ இன்னும் ஸோ அந்த ஒரு இதுதான். மற்றபடி வந்து இது ஃபுட் ஹவு ஹவு த ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ் அப்படி அந்த மாதிரி கதை இல்லை. இந்த மாதிரி உங்களுக்குள்ள பர்சனலாக என்ன நடக்குது அப்படின்ற ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு 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 அதை நான் அதை எப்படி சொல்லணும்னாக்க, ஒரு நம்ம ரொம்ப ரொம்ப மதிக்கிற ஒரு பெரிய மனுஷனாக இருப்பார் அவர், பட் அவருக்குள்ள ஏதோ ஒரு சீக்ரெட் இருக்கும், அது நமக்கு தெரியும் போது இவரை அப்படி பண்ணார் அப்படின்னு நினைப்போம் இல்லையா. சில சமயம் அதை வந்து சில பேர் சம் பீப்புள் நோ டேக் இட் டு த கிரேவ், அவங்களுக்கு கடைசியில் தெரியாது. சில சமயம் தெரிய வரும்போது என்ன ஆகுது, அவர் அவரை சுற்றி உள்ள மற்றவங்க அதை எப்படி அக்செப்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த கதை. சூப்பர். ஃபைனலி நம்ம லைஃப்ல வந்து எப்படி வந்து சட்னி சாம்பார் இருந்தாதான் இட்லி ஃபுல்ஃபில் ஆகுமோ, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தாதான் நம்ம லைஃப் ஃபுல்ஃபில் ஆகும்னு எல்லாருக்குமே ஒன்று இருக்கும். கேன் பி எனி திங், ப்ரொஃபஷனலாக பர்சனலாக கேன் பி எனி திங். இப்போ ஈச் ஒன் ஆஃப் யூ அப்படி என்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். பர்சனலாக அவ்வளோதான், அதை நீங்கள் சொன்ன மாதிரி அது எல்லாமே பேலன்ஸ்டாக இருக்கணும். ஏன்னா எந்த ஒரு இதுலேயும் வந்து ரிலேஷன்ஷிப்லையும் அப்படியே வந்து எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துருது. எங்கள் சில இடங்க சில விஷயங்கள் விட்டு கொடுக்கணும், சில விஷயங்கள் நம்ம விட்டே கொடுக்கக்கூடாது, சில விஷயங்கள் நம்ம விட்டு கொடுத்தோம்னா நம்ம வந்து காணாமல் போயிடுவோம். சம்வேர் அது வந்து அது எப்படிலாம் அது டீச் பண்ணுறதுக்குலாம் யாரும் கிடையாது, அங்கங்கே நம்ம வாழ்க்கையில் அனுபவத்தில் போகிறது தான் இல்லையா. ஸோ அது வந்து இட்ஸ் சம்திங் தட் ஹேப்பன்ஸ் டு யூ, நாட் தட் நோ யூ பிளான் அண்ட் டூ இட், அந்த மாதிரி கிடையாது இல்லையா. லைஃப்ன்றது அப்படி தானே, இது ஓஷோ சொன்ன மாதிரி லைஃப் இஸ் வாட் ஹேப்பன்ஸ் ஒன் யூ மேக்கிங் அதர் பிளான்ஸ், அந்த மாதிரி தான். ஸோ வந்து லைஃப்பில் வந்து அந்த அந்த ஒரு பேலன்ஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து இது வந்து ஒரு எழுதப்படாத விதி, இது ஒவ்வொருத்தரும் அனுபவத்தான் தெரிஞ்சுக்க முடியும். ப்ரொஃபஷனலாக பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி தான், இந்த சில விஷயங்கள் வந்து கூடி வந்தால் தான் நல்லாயிருக்குன்ற மாதிரி. இப்போ ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னாக்கா அதுக்கு அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் அது ரொம்ப ரொம்ப முக்கியம், அவங்க அவங்களோட சப்போர்ட். இன்னும் இப்போ என்னோடய கதை வந்து ஒரு சட்னினா அதை அவங்க வந்து சாம்பார், அப்பதான் இந்த ஃபைனல் ப்ராடக்ட். நம்ம ஒரு கதையை சொல்கிறோம் அப்படின்னா அதை வந்து ரொம்ப புரிஞ்சிக்கிட்டு அதை கம்ப்ளீட்டாக சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசர் இருக்கணும். அந்த வகையில் வந்து எனக்கு வந்து
ஒரு பெரிய ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு கிடைச்சது இந்த ப்ராஜெக்டில், வெல் ஃபிலிம் ஃபிலிம் இன்டர்நேஷ்னல் மிஸ் ஐஸ்வர் கணேஷ் சார் அவர்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இந்த வந்து நாங்கள் என்ன கேட்டாலும் வந்து எங்களுக்கு வந்து எதுவுமே நாங்கள் கிடைக்காம சீனை மாற்றி அந்த மாதிரிலாம் எதுவுமே நாங்கள் நடந்து எல்லாமே எங்களுக்கு கிடைச்சது பக்காவும் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு ஒரு கிரியேட்டருக்கு வந்து ஒரு நல்ல எட்ட நல்ல கதை இருக்குது அப்படின்னாலாம் பத்தாது, அது வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுற நல்ல ஒரு ப்ரொடியூசர் வரும், ஒரு நல்ல தயாரிப்பாளர் இல்லாமல் நல்ல ஒரு படைப்பு உருவாக முடியாது சினிமாவில். ஸோ அந்த வகையில் என்ன வி ஆர் வெரி ஃபார்ச்சுனேட் டு நோ ஒர்க் வித் வில்ஸ் ஃபில்ம் இன்டர்நேஷனல். ஓகே சொல்லுங்கள், வாட் கம்ப்ளீட்ஸ் யூ சட்னி சாம்பாரோட? செல்ஃப் மோட்டிவேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் இன் லைஃப். ஏன்னா வந்து பர்சனலியும் சரி ப்ரொஃபஷனலாகவும் சரி, தே வில் பி டைம்ஸ் வென் யூ ஹாவ் டு மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டு கோ ஆன். ஸோ அந்த ஒரு விஷயம் வந்து நான் என்னோடய லைஃப்பில் கடந்த ஒரு 10 வருஷமாக வந்து அதை தான் நான் எனக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா அடுத்தவங்களை நம்பியே நாம் எப்போவுமே இருக்க முடியாது, ஏன்னா அவங்க நமக்கு மோட்டிவேட் பண்ணுவாங்க, நாம் வந்து நெக்ஸ்ட் லெவல் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா வி ஹாவ் டு டூ இட் ஆர் செல்ஃப்ங்கிறது எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ப்ரொஃபஷ்னலாக ஒரு நாளைக்கு எப்படியாவது ஒரு சாங் பண்ணிடுவேன் அந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருந்தது அந்த டைம்ல. சோ ஐ திங்க் அது தட் கெப்ட் யூ நோ கெப்ட் மீ கோயிங். ஐ திங்க் ப்ரொடக்டிவிட்டி மேக்ஸ் ஆக இருக்கீங்க, தட்ஸ் எ கிரேட் திங். யா ஓகே, உங்களுக்கு வாட் கம்ப்ளீட்ஸ் யூ? எனக்கு தெரிஞ்சு சட்னி சாம்பார் மாதிரி ப்ரொஃபஷனலி அண்ட் பர்சனலி அவியல் மாதிரி தான் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஸோ இதுதான் வேணும் அதுதான் வேணும்னு நம்ம வி கான்ட் பிக் அண்ட் சூஸ். ஸோ ஆஸ் அண்ட் வென் யூ பாஸ் த ரோட் யூ ஃபேஸ் இட் அண்ட் கோ, அவ்வளோதான். மைனாக்கா கிரியேட்டிவா ஏதாவது ஆன்சர்? நோ கிரியேட்டிவ், இதுல வந்து நம்ம கிரியேட்டிவா எல்லாம் எதுவுமே யோசிக்க முடியாது. ஆக்சுவலா சார் சொன்னதுல இருந்து எல்லாமே நான் எப்பவுமே ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடன்ஸ்ல ரொம்ப வேணும் அப்படின்னு நினைப்பேன், எல்லாருக்குமே வேணும் அப்படின்னு நினைப்பேன். ஏன்னா நிறைய பேர் நம்மளை பார்த்து நோ நீ வந்து இதுக்கு நீ சரிப்பட்டு வரமாட்ட, இல்லை இதனால இதுதான் பண்ண முடியும் அப்படின்னு அவங்க நம்மளுக்கு ஒரு லிமிட் வைப்பாங்க. பட் நம்ம நம்மளுக்கு என்ன லிமிட் வைக்கணும் நம்மளுக்கு தான் தெரியும். ஸோ அவங்க சூஸ் பண்ணவே கூடாது. ஸோ அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வந்து எல்லாருக்குமே வேணும், என்னால் எது வேணாலும் பண்ணணும் பண்ண முடியும் அப்படின்றது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வேணும். அவங்க நம்புறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம நம்மளை நம்பணும், நம்ம நம்மளை ரசிக்கணும், நம்ம நம்மளை வாட் எவர் இட் இஸ் அது நம்ம ஃபஸ்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா அவன் அக்செப்ட் பண்ணிக்கிறான் அக்செப்ட் பண்ணிக்காம போகிறான் அது வந்து அவருடைய ஒப்பீனியன். ஸோ என்ன பொறுத்தாலும் அந்த செல்ஃப் அந்த செல்ஃப் லவ் அந்த செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே ஃபஸ்ட்டு நமக்கு வேணும். ஸோ லைஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆப்வியஸ்லி எனக்கு தெரிஞ்சு எல்லாமே ஃபுல்ஃபில்லாக எனக்கு யோகி இருக்காங்க. ஸோ எனக்கு ஆக்சுவலாக நான் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கண்டிப்பாக நான் அவர்கிட்ட ஒரு டிஸ்கஷனில் வந்து உட்காரும்போது என்ன பண்ணலாம் நான் கூட தப்பாக சூஸ் பண்ணுவேன், இல்லை பரவாயில்ல இது வரும்போது வரட்டும் நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது கூட நோ அப்படின்னு சொல்லிடுவார். அதாவது நீ இந்த மாதிரி நீ சின்ன சின்ன விஷயத்துலலாம் போய் பண்ணனால தான் மேபி உனக்கு இது இப்போ வரது கூட உனக்கு லேட்டராக கூட வரலாம், இதுக்கப்புறம் நீ அந்த மாதிரி சூஸ் பண்ணக்கூடாது, வெயிட். உனக்கு வலி உனக்கு கிடைக்காம இருக்கும்போது அது வலிக்கும், இல்லை இந்த ஆப்பர்ச்சுனிட்டி போயிடுச்சே இந்த ஒரு சீன் நான் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு, பட் இதுக்கப்புறமா உனக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும் அப்போ நீ உட்காந்து நல்லா யோசிப்பா அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு இது. ஸோ மேபி நான் அது வெயிட் பண்ணி எங்கேயுமே நான் ஒரு முகத்தை காமிக்காமல் இருந்ததுனால தான் எனக்கு லைக் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு வந்திருக்கோம் அப்படின்றது. இதுக்கப்புறம் நம்ம ஃப்யூச்சரில் ஒரு ப்ராஜெக்ட் இருக்கும்ல, படங்கள் மற்றதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுவும் எனக்கு சூஸ் பண்ணும் போதும் எனக்கு ரொம்ப லைக் ஓகே நம்ம ஃபேமிலியில் ஒருத்தர் வேணும் அப்படி மண்டல கொட்டுறதுக்கு. ஆக்சுவலாக நந்தினியோட ஸ்டோரியெல்லாம் பயங்கர மோட்டிவேஷனலாக இருக்கும் நிஜமாகவே. சில பேர் இட்லி சட்னி சாம்பார் கொடுத்தீங்கன்னாக்க இட்லி எடுத்து சட்னி கொஞ்சம் லேசாக தொட்டு சாம்பார் தொட்டு சாப்பிட்டு அப்புறம் அப்படி சாப்பிடும். சில பேர் வந்து எடுத்தவொடனே அந்த சட்னியும் சாம்பாரே அந்த இட்லி மேலே கவுத்து பிசைஞ்சு சாப்பிடுவாங்க, அது நம்பிக்கை தான் நல்லா இருக்கும் அப்படின்னு. நம்பிக்கை தானே அது கண்டிப்பாக நல்லா இருக்கும் சொல்லிட்டு சாப்பிடுவாங்க ஹாப்பி அவ்வளோதான். சார் நீங்கள் தக் லைஃப் ப்ரோ மேக்ஸாக இருக்கீங்க, டின்னர் எல்லாமே வந்து சேர்ந்து தான் உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஒரு மினி சூரிய வம்சம் குடும்பமாக வாழ்ந்திருக்கீங்க நினைக்கிறேன்.
எல்லாருமே வந்துட்டு அங்க வந்து we used to hang out together. இன்னும் வந்து இது ஐயோ ஒரு பேரு குமரவேல் சார். குமரவேல் சார் இவங்களும் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நம்ம வெளியவே எந்திரிச்சு போயிடணும். அப்படி சிரிச்சு 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 சார் பிளீஸ் பிரேக் எடுத்துப்போம். சிரிக்கிறதுக்கு பிரேக் எடுத்துப்போம் சார். வேண்டாம் ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் பிளீஸ் அப்படின்ற மாதிரி அப்படி இருப்போம். டேக் இட் அஸ் எ ரிக்வெஸ்ட் சார். சட்னி சாம்பார் சீசன் 2 வந்தேன்னா நம்ம முன்னாடி அப்ளிகேஷன் மட்டும் போட்டு சார் என்ன கொஞ்சம் ஏதாவது துணை கேரக்டர் அந்த மாதிரி இருந்தா கூட ஐ வுட் லவ் டு கம் அண்ட் பீ தேர். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். கல்யாணம்னா பொண்ணு மாப்பிள்ள வேணும். கல்யாண சாப்பாட்டிற்கு சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ் தான் வேணும். சுவி வெட்டிங் கேட்டரர்ஸ், அ சிம்பிள் ஆஃப் எக்ஸலன்ஸ்.